கல்யாண சமயல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க காரைக்குடியில இருந்து கார்த்திகா நான் செட்டிநாட்டு பாரம்பரிய சமையல்ல நான் சமைக்கல என் பையன் சின்னவன் சமைச்சிருக்கான் வெங்காய கோசு செஞ்சிருக்கான் நான் செய்கிறேன்னு ஒரே அடம் பிடிச்சி செஞ்சுருக்கு ஆனால் நல்லா டேஸ்ட்டாக செஞ்சுருக்கேன் நம்ம அதை போய் என்ன செஞ்சுருக்கான்னு பார்ப்போம் யூடியூப்பில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லோரும் பாதுகாப்போட வீட்டிலையே இருங்க பாருங்கள் என்னாலே நம்ப முடியலை என் பையன் எடுத்து வச்சுருக்கிறத என்னாலே நம்பவே முடியல ரொம்ப சூப்பராகவே செஞ்சுருக்கேன் இது எங்கள் சின்ன வாண்டு அண்ணாமலை செஞ்சது சூப்பராக இருக்குது இப்போ என் பையன் வந்து வெங்காய கொசு தாளிக்க போகிறான் பாருங்கள் நான் செய்கிறேன்னு சொன்னேன் நைட்டு டிஃபனுக்கு அவன் நான் செய்கிறேன்னே இப்போ அவன் தான் சட்னி வைக்க போகிறேன் நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏன்னா என் பையன் முத முதல்ல நான் செய்கிறேன் நீ செய்கிறத நான் செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லியிருக்கு சரின்னு விட்டுருக்கேன் பாருங்கள் என்ன செய்கிறேன்னு இப்போ 5 ஸ்பூன் ஆயில் காய வச்சுருக்கேன் 1/2 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் கடுகு 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ அதை நம்ம வந்து தாளிச்சுக்கலாம் இப்போ 1/4 கிலோ வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் இது பெரிய வெங்காயம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிடுவோம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் அந்த நீல வாக்கில் நான் நறுக்கிருக்கேன் அதையும் போடுவோம் இப்போ சேர்த்து எல்லாத்தையும் வதக்கி விட்ருவோம் பாருங்கள் வெங்காய கோசு தாண்டி தேவையான உப்பு எடுத்திருக்கேன் இந்த உப்பு போடுறதுனால தான் தக்காளி சீக்கிரமாக வதங்கும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு உருளைக்கிழங்க நான் சின்னமாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ அதெல்லாம் சேர்த்துக்குவோம் இன்னும் சேர்த்து கிளறி விட்டுருவோம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி சேர்த்துக்குவோம் மிளகா பொடி சேர்த்தாச்சு இப்போ நல்லா கிளறி விட்டுருவோம் இப்போ நல்லா மிளகா பொடி பச்சை வடை போகிற அளவுக்கு வயதக்கியாச்சு இப்போ 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குவோம் இப்போ இது கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும் இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைப்போம் அதை பார்ப்போம் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கோம் 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கோம் தேங்காய் மூடி அளவுக்கு தேங்காவை நல்லா திருவி வச்சுருக்கோம் இப்போ இதை நைஸாக அரைப்போம் லேசாக தண்ணி விட்டு பறச்சுக்குவோம் பாருங்கள் இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிட்டோம் வெங்காய கோசு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நைஸாக நம்ம அரைச்ச மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரை 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இப்போ கழுவி இதில் ஊற்றிடுவோம் இப்போ நல்லா கிளறி விட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருவோம் ஏற்கனவே நம்ம கெட்டி கொடுக்குறதுக்கே உருளைக்கிழங்கு போட்டுருந்துருக்கோம் இப்போ பொட்டுக்கடலை நம்ம அரைச்சி வைத்திருக்கோம் அதுவும் கெட்டி கொடுத்துரும் 1-5 நிமிஷம் அது நல்லா கொதிக்கட்டும் அது வரையும் மூடி வச்சுருவோம் இப்போ வெங்காய கோசு நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்குவோம் இது இட்லி தோசை இடியப்பம் பாயா இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெங்காய கோஸ் வந்து நல்லா காரமாக இருக்கும் உங்களுக்கு மிளகா பொடி ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ சாப்பிட நம்ம பரிமாறிக்குவோம் பாருங்கள் என் பையன் செஞ்சுருக்க வெங்காய கோஸை பாருங்கள் இவ்வளோ நாள் அடுப்படி பக்கமே வராது இப்போ நான் செய்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணி வச்சுருக்கு பாருங்கள் நல்லா காரமாக செஞ்சுருக்கேன் சாப்பிட்டு பார்த்தேன்னா நல்லா காரமாக செஞ்சுருக்கேன் எப்போ அம்மா தான் செய்வாங்க இது இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இது இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன்
இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.